வணக்கம். ஹைகோட்ரா மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரீடர் எக்ஸாம் ஃபெயிலிப் ஜாபுக்கு வந்து எல்லாம் ரிட்டன் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எழுது, கடைசியாக ஃபைனலாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டும் விட்டுட்டாங்க, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதான் பாக்கி, சரிங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி வந்து பர்டிகுலர் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மண்டே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வாங்க, அதோட வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் அழைப்பு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு நாளில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் போஸ்டல்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் வந்து தான் மற்ற மாவட்டங்களுக்கு ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லலாம், இல்லை டைரெக்டாகவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதனால் வந்து நான் இந்த பதிவு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மற்ற மாவட்டங்களுக்கு யாருக்கும் இது மேலே அழைப்போ இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா மறக்காமல் கமாண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாவட்டத்துக்காரங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த காணொலியும் கூட. அதனால் வந்து இப்போதைக்கு ஈரோட்டில் அழைப்பு வந்திருக்கு, அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அழைப்பு வந்திருக்கு. அதே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எனக்குலாம் இன்னும் அழைப்பு இல்லைன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒன்று வேணால் கூப்பிடுவாங்க. மற்ற மாவட்டங்களுக்குமே ஒரு 10 நாளில் வந்து இது வந்து அழைப்பு கடிதமும் ஃபோனும் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இப்போ நான் இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா ரெண்டு நாளில் உங்களுக்கு கால் பண்ணலன்னா நீங்கள் அந்த ஈரோடு மாவட்ட டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போய் கேட்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அழைப்பு கடிதம் பெற்றவங்க மறக்காமல் வந்து எந்த மாவட்டம்னு சொல்லி நீங்கள் கமாண்ட் பண்ணிங்கன்னா மற்ற மாணவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், அவங்களும் செக் பண்ணிக்குவாங்க. நண்பர்களே, ஸோ இந்த காணொலி மிகவும் பயனுள்ளது, உங்கள் நண்பருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படினா தான் அவங்களுக்கும் தெரிய வரும், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் அதையும் இன்டிமேட் பண்ணுவாங்க. தெரியலனாலும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு வந்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதிருங்க. நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நமது பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இனியும் தொடரும். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.